இன்று நமது சகோதரருடைய கேள்வி, உலகம் ஒரு மாயையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது மாயைனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. மாயை அப்படிங்கிறது நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை பார்க்குற மாதிரி இல்லாமல் வேறு ஒன்று, எதை உண்மைன்னு நினைக்கிறீங்களோ அது உண்மையாக இல்லாமல் வேறு ஒன்று. அதாவது எதை உண்மையாக நினச்சி பார்க்குறீங்களோ அது அந்த தன்மையில் இல்லாமல் வேற ஒன்றாக காட்சி எழுப்புது. இதற்கு பெயர் தான் மாயை. இது எப்படி சொல்லணும்னா, இது உங்களுடைய தன்மையிலிருந்து தான் இது வெளிப்படுது. நீங்கள் எந்த நிலையிலிருந்து எப்படி பார்க்குறீங்களோ உங்களுடைய கோணத்திலிருந்து தான் அனைத்துமே மாறுபடுது. இப்போ உங்களை ஒரு கோணத்தில், அதாவது ஒரு நிலையில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்போது ஒரு காட்சி தெரியுது, இன்னொரு நிலையில் வச்சு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு காட்சி தெரியுது. அப்போ காட்சி அப்படிங்கிறது உங்கள் நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுதே தவிர, நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா காட்சி மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா காட்சி மாறுறதுக்கு வழியே இல்லை. உங்களுக்கு தெளிவு ஏற்பட்டால் எந்த மன மயக்கமும் மாயையும் உங்ககிட்ட வேலை செய்யவே முடியாது. ஆனால் அது வரைக்கும் இந்த மாயை உங்ககிட்ட செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் உயிர்த்தன்மை தான். நீங்கள் இங்கே ஒரு ஆணோ பெண்ணோ இல்லை, ஒரு கணவனோ மனைவியோ நீங்கள் இல்லை, ஒரு தாயோ தந்தையோ நீங்கள் இல்லை, குழந்தையோ இல்லை, சொத்தும் இல்லை, சுகமும் இல்லை. இப்படி சொன்னால் எத்தனை பேரால் ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, உங்களை உடலோடு சம்மந்தப்படுத்திக்கிட்டு சமுதாயம் கொடுத்த அறிவால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் உயிர்த்தன்மையாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியாத ஒன்றாக இருக்குது. ஆனால் உண்மை அப்படி தான் இருக்குது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு குழந்தையாக பிறக்கும்போது உயிர்த்தன்மையாக தான் வந்தீங்க. அந்த உயிர்த்தன்மை அப்படிங்கிறது தான் உயிர், ஜீவன், ஆத்மா, உணர்வு அப்படின்னு பல பெயர்களில் சொல்லப்படுறது இதுதான். இப்படி உயிர்த்தன்மையாக தான் வந்தீங்க. நீங்கள் வந்த உடனே உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உங்களுக்கு ஆண் அல்லது பெண் அப்படிங்கிற அடையாளத்தை கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த சமுதாயத்தில், இந்த ஜாதியில், இந்த மதத்தில், இந்த மொழி புரிவில், இந்த நாட்டில் அப்படின்னு வரிசையாக அடையாளங்கள் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த அடையாளங்கள் எல்லாமே உங்கள் உடல் சார்ந்த விஷயம்தான். நீங்கள் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற உருவமற்ற ஒன்றாக தான் இருக்கீங்க. அதனால தான் இங்கே அத்தனை இயக்கங்களும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் உடலோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தான் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆண் பெண் அப்படின்னு நினைக்கிற விஷயத்திலிருந்து, உங்களுடைய சமுதாய அந்தஸ்திலிருந்து, உங்களுக்கு வைக்கப்பட்ட பெயரிலிருந்து, உங்களுடைய கணவன் மனைவி அப்படிங்கிற உறவுலேருந்து, உங்களுடைய பங்களா, கார், வசதி அனைத்துமே மன மயக்கம்தான். அதாவது மாயை தான். என்ன அப்படின்னா, நீங்கள் உருவமற்று இயக்க சக்தியாக ஒரு இருப்பாக மட்டும்தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க. அதனால் உடலோடு சம்மந்தப்படுத்தப்பட்ட அனைத்துமே மாயை தான். உயிர்த்தன்மையாக இருக்கிற உங்களுக்கு சமுதாயத்தால் வழங்கப்பட்ட அனைத்துமே மாயை தான். நீங்கள் பிறந்தீங்க, வளர்ந்தீங்க, உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு பேர் வச்சாங்க, ஸ்கூல் போனீங்க, காலேஜ் போனீங்க, சமுதாயத்தில் அதுக்கான வேலையில் இருக்கீங்க, ஒரு டாக்டராகவோ, ஒரு இன்ஸ்பெக்டராகவோ, ஒரு கலெக்டராகவோ இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது, மனைவி குழந்தைகள்னு இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு, இதெல்லாம் உண்மையா? உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வீடு, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய தொழில், உங்களுடைய சமுதாய அந்தஸ்து இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே மாயை தான். இப்போ அப்படியே நல்லா சம்பாதிச்சுட்டே வரீங்க,
வயசாகிறது, மரணம் ஏற்படுது, இதே உடல் இதே பூமியில் எரிக்கப்படுது அல்லது புதைக்கப்படுது. அப்போ உள்ளே இருந்து மிஸ்ஸான ஒன்று எது? அதாவது நீங்களாக உங்கள் உள்ளே இருந்து செயல்பட்டுட்டு இருந்த இயக்க சக்தி எது? இவ்வளோ நாள் உங்கள் உடல் தான் அடையாளப்படுத்தப்பட்டது. அப்போ உடல் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படிங்கிறது எது? அதுதான் உயிர்த்தன்மை, அதுதான் உயிர், ஆத்மா, ஜீவன் அப்படி சொல்லப்படுறது. அதனால் நீங்கள் வெறுங்க உயிர்த்தன்மையாக தான் இருக்கீங்க. நீங்கள் எப்போ நம்ம உடல் இல்லை, இந்த உயிர்த்தன்மை தான் நம்ம அப்படின்னு உணர்ந்து அதில் நிலை பெறுறீங்களோ, அப்போ உடலால் உங்களுக்கு சம்பந்தப்படுத்தப்பட்ட அனைத்துமே மாயை, உங்களுடைய பெயர் கூட மாயை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துருவீங்க. இதுதான் நீங்கள் இந்த உயிர்த்தன்மையில் நிலை பெற்று தான் உலகத்தை பார்க்க வேண்டிய நிலை. இதிலிருந்து மாறும்போது தான் இங்கே உள்ள அனைத்துமே உங்களுக்கு மாயையாக காட்சி தெரியுது. ஆனால் இயற்கை மிகவும் தெளிவாக யதார்த்தமாக முழுமையாக இருக்குது. இந்த மாயை, இந்த மனமயக்கம் எல்லாமே உங்கள் சார்ந்தது, உங்கள் அறிவு சார்ந்தது, உங்கள் மனம் இயக்கம் சார்ந்தது. நீங்கள் குழந்தையிலேருந்து வளரும்போதே யதார்த்தத்திலேருந்து விலக்கப்பட்டு ஆணாக, பெண்ணாக, படிப்பாளியாக, தொழிலாளியாக, குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவராக இப்படியே பிரிக்கப்பட்டு அது சம்பந்தப்பட்ட அறிவு கொடுக்கப்பட்டு அதற்கு சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் கொடுக்கப்பட்டு அப்படியே வளரும்போது உங்களுக்குள்ள நீங்கள் எதால் நிறைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களுக்குள்ள எந்த மனப்பதிவுகளை உள்ள பதிவாக ஏற்றி வச்சுருக்கீங்களோ, அதே மாதிரி நீங்கள் உங்களை எதுவாக நினச்சி உருமாற்றி வச்சுருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இயற்கையில் தெரியும். ஆனால் இயற்கை அப்படிங்கிறது முழுமையான விஷயம். அந்த முழுமையை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் முழுமையாக இருக்கணும், யதார்த்தமான ஒன்றுமற்ற தன்மையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இயற்கை எதுவாக இருக்கோ அதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எதுவாக இருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் இயற்கையில் பார்க்க முடியும். அப்படி நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் இயற்கையில் பார்த்து மீதி விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறதுனால தான் இங்கே உள்ள அனைத்துமே உங்களுக்கு மாயையாக காட்சி தருது. அதனால தான் உங்களுக்கு இந்த விரக்தி, ஏமாற்றம் இதெல்லாம் மிஞ்சுதே தவிர இந்த இயற்கையில் மாயை சம்மந்தப்பட்ட எந்த விஷயமுமே இல்லை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு குழந்தையாக வரும்போதே உங்கள் பெற்றோர்களும் சமுதாயமும் உங்கள் கண்களில் கண்ணாடி மாட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுடைய யதார்த்தமான கண்களில் அந்த யதார்த்தமாக பார்க்க விடாமல் ஆனா, பெண்ணா, டாக்டரா, கலெக்டரா, குடும்ப உறவுகளா இப்படி சொல்லி ஒவ்வொரு கண்ணாடியாக உங்கள் கண்களில் மாட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி கண்ணாடிகளை மாட்டும்போது உங்கள் கண்களில் இருக்கிற யதார்த்தம் மறைய ஆரம்பிச்சிருது. கண்களில் இருக்கிற யதார்த்தம் மறைய ஆரம்பித்து செயற்கையான மனமயக்கமான எந்த அறிவு கொடுக்கப்பட்டதோ, அது சம்மந்தப்பட்ட எந்த மனப்பதிவு கொடுக்கப்பட்டதோ, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே நீங்கள் இங்கே இயற்கையில் பார்க்குறீங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு காட்சியாக தெரியுது. இப்படி உங்களுக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை நிரப்பிக்கிட்டு ஒரு வகையான கலர் கண்ணாடியை போட்டுட்டு இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கண்களில் எந்த கலர் கண்ணாடி போட்டிருக்கீங்களோ அந்த கலராகவே உங்களுக்கு பிரபஞ்சம் காட்சி அளிக்குது. இதுதான் மாயை. இந்த பிரபஞ்சத்தில் இந்த இயற்கையில் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சத்தில் பிரச்சனை இல்லை, இந்த பிரபஞ்சத்தை பார்க்குற உங்கள் கிட்ட தான் பிரச்சனை. இப்படி இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே இந்த சமுதாயம் கொடுத்துருக்கிற கண்ணாடிகளை போட்டுட்டு தான் பிரபஞ்சத்தை பார்த்துட்ருக்காங்க. தான் போட்டிருக்க கலர் கண்ணாடிகளை போட்டுட்டு பார்க்க பார்க்க ஒவ்வொன்றுமே அவங்கவுங்க கலருக்கு தகுந்த மாதிரி பிரபஞ்சம் காட்சி அளிக்குதே தவிர யாருமே பிரபஞ்சத்தை பிரபஞ்சமாக பார்க்குறது இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த மனமயக்கமும் மாயுமே இல்லை. பிரபஞ்சம் யதார்த்தமாக முழுமையாக இருக்குது. அந்த யதார்த்தத்தை யதார்த்தமாக பார்க்க முடியாமல் உங்கள் கண்களில் கண்ணாடி மாட்டி வச்சுருக்கிறது தான்
பிரச்சனையை தவிர இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் எந்த மாயையுமே இல்லை. இதை நீங்கள் குழந்தை மாதிரி வெற்று கண்களால் உங்களால் பார்க்க தெரிஞ்சால் உங்களுக்கு இந்த உண்மை தெரியும். அப்போ இது குழந்தையாக இருக்கும்போது இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தையாக இருக்கும்போது இது சாத்தியம் இல்லை. குழந்தையிலிருந்து பெரியவனாகி அறிவை பயன்படுத்தி நம்ம யார், நம்ம எதுக்கோ இங்கே வந்திருக்கோம், இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, நமக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கிற இயக்க சக்தி எது அப்படின்னு உங்களை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்டால் இது சாத்தியம். இயற்கையின் விலை மதிக்க முடியாத முழுமையான படைப்பு தான் மனிதன். அந்த முழுமையான படைப்பாகிய மனிதனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டதும் மனம் கொடுக்கப்பட்டதும் இந்த மாயையிலிருந்து விடுபடுறதுக்காக தான். இங்கே எந்த மாயையுமே இல்லை, இருப்பது யதார்த்தம்தான் அப்படிங்கிறத அவனால் மட்டும்தான் உணர முடியும். அதிலிருந்து அவன் வெளியில் வர முடியும். இந்த சமுதாயம் கொடுத்த அறிவை பயன்படுத்தி தான் யார் அப்படின்னு உணர்வதற்கு உங்களை நோக்கி திரும்பும்போது அதே சமுதாய அறிவு கடந்து மனம் கடந்து உங்கள் சுயத்தில், அதாவது உங்கள் இயக்க சக்தியில் நிலை பெறும்போது இங்கே இருக்கிற உண்மைகள் அனைத்தும் எந்த கலப்படமும் இன்றி இருப்பது இல்லாதது மாதிரியோ, பொய்யான ஒன்று உண்மையானது மாதிரியோ, தெரியாதது ஒன்று தெரிஞ்சது மாதிரியோ காட்சி அளிக்கிறதுக்கு வழியே இல்லை. இந்த காட்சி அளிக்கிறது எல்லாமே உங்கள் மனம் மயக்கம் தானே தவிர இயற்கையில் எந்த விதமான பிரதிபலமுமே இல்லை. இயற்கை முழுமையாக யதார்த்தமாக எளிமையாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த யதார்த்தத்தை பார்க்க முடியாமல் உங்கள் கண்கள்லாம் பிரச்சனை, உங்கள் கண்களில் கலர் கண்ணாடி போட்டிருக்கிறது தான் பிரச்சனையே தவிர இங்கே எந்த மாயையுமே கிடையாது. நீங்கள் உங்கள் இயக்க சக்தியில் நிலை பெறும்போது, அதாவது குழந்தையிலேருந்து பெரியவனாகி மீண்டும் குழந்தை தன்மைக்கு திரும்பி உங்கள் இயக்க சக்தியில் நிலை பெறும்போது இது அத்தனையும் தன்னை வெளிப்படுத்த காத்துட்ருக்கு. வெளிப்படுத்த காத்துட்ருக்குன்னு சொல்கிறத விட ஏற்றுக்க முடியாமல் இருந்த நீங்கள் அத்தனை கண்ணாடியையும் கலட்டி வீசிட்டு எந்த கண்ணாடியுமே இல்லாமல் வெறும் வெற்று பார்வையாளனாக எந்த கண்ணோட்டமும் இன்றி யதார்த்தமான பார்வையோடு இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் பார்க்கும்போது அப்போ இந்த பிரபஞ்சம் யதார்த்தமாக முழுமையாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ முழு சத்தியமும் முழு உண்மையும் உங்கள் கண்களுக்கு வெளிப்படும். அப்போ தான் நாம் தான் மனமயக்கத்தில் வாழ்ந்தோம், இந்த இயற்கையில் இந்த பிரபஞ்சத்தில் எந்த மனமயக்கமே இல்லை, யதார்த்தம்தான் இது, நம்ம தான் தப்பாக கற்பனை பண்ணி கற்பனை உலகத்தில் மனமயக்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. இந்த சமுதாயம் கொடுத்த அத்தனை கண்ணாடிகளையும் கலட்டி வீசிட்டு உங்கள் உடலிலிருந்து மனதிலிருந்து அறிவிலிருந்து பிரிந்து உங்கள் சுயத்தில் நிலை பெறும்போது இந்த உண்மைகள் எல்லாம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இது எல்லாமே நம்மளுடைய முட்டாள்தனம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. எப்படி தூக்கத்தில் கனவு காணும்போது அந்த கனவு உண்மை மாதிரி காட்சி அளிக்கிறதோ, கனவு கண்டு விழித்த பிறகு நான் கண்டது கனவு அப்படின்னு சொல்லி சிரித்தீர்களோ, அதே மாதிரி நிலை தான் இங்கேயும் உங்களுக்கு அனுபவமாகும். இங்கே இருப்பது வெறும் யதார்த்தம்தான், சத்தியம்தான், இங்கே எந்த மாயையுமே இல்லை. நம்ம தான் மனமயக்கத்தில் வாழ்ந்துட்டோம், நம்ம தான் கற்பனையில் வாழ்ந்துட்டோம், நம்ம தான் முட்டாள்தனமாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உணர்ந்துருவீங்க. அது வரைக்கும் இந்த சமுதாயம் சார்ந்து, உங்கள் உடல் சார்ந்து, உங்கள் தொழில் சார்ந்து, இந்த சமுதாய அந்தஸ்து சார்ந்து நீங்கள் வாழ்கிற வரைக்கும் இந்த மனமயக்கம் சம்பந்தப்பட்ட விரக்தி, ஏமாற்றம், அமைதியின்மை, இந்த மாதிரி மாயை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களை பயமுறுத்திட்டு இந்த மாயை இருக்கத்தான் செய்யும். இந்த மாயையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. எப்போ நீங்கள் சமுதாயத்திலேருந்து விலகி உங்கள் இயக்க சக்தியில் நிலை பெறுறீங்களோ அப்போ இங்கே எந்த மாயையுமே இல்லை, இங்கே இருப்பது வெறும் யதார்த்தம், வெறும் இறைத்தன்மை, வெறும் இயற்கை, வெறும் பிரபஞ்ச ஆற்றல். இதுதான் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்குது. இதோட இயக்க சக்தியாக தான் நீங்களும் இருக்கீங்க அப்படிங்கிறத உணர்ந்துருவீங்க. இந்த உண்மை தெரியாமல் உங்களை வேறொன்றோடு சம்மந்தப்படுத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும்
இந்த மாயையானது உங்களை பயமுறுத்திட்டு இந்த மாயை உங்களுக்கு காட்சி அளிச்சுட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் நீங்களாக இருங்க. நீங்கள் நீங்களாக இருக்கும்போது எந்த மாயைகிட்டையும் நீங்கள் சிக்க முடியாது, எந்த மாயையும் உங்கள்கிட்ட செயல்பட முடியாது. ஏன் அப்படின்னா, இங்கே மாயை அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. அதனால் உங்கள் சுயத்தில் நிலை பெறுங்க, மாயைங்கிறது ஒன்று இங்கே இல்லைன்னு சரியாக உணருங்கள்.